வணக்கம் வணக்கம். நான் கருணாநிதி, ரிட்டையர்ட் சூர்கண்டா போலீஸ். காவலர்களுடைய பணி இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் மிகவும் அபாயகரமானதாகவும் மிகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. அவர்களுடைய அர்ப்பணிப்போடு அவர்கள் தங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து அவர்கள் செய்கின்ற பணி மிகவும் பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உரியது. மக்களில் பலர் அதை வந்து ஒரு காவலர்களே, பொதுவாகவே களப்பணியாளர்களை தெய்வத்துக்கு சமமாக மதிக்கிறார்கள். அந்த வகையிலே காவல்துறையினுடைய பணியும் வெகுவாக பாராட்டப்படுகிறது, போற்றப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு பணியாற்றுகின்றவர்களுக்கு போதிய ஊக்கத்தொகை கொடுப்பதை கொடுத்தும் அதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிப்பதோடு ஓய்வு கொடுப்பதோடு அவர்களை தனிப்பட்ட முறையில் கண்காணிக்க உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த காவலர்கள் அனைத்துவரையும் ஒரே ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் போட்டு சிரமப்படுத்தாமல் அவர்களுக்கு சுழற்சி முறையிலே பணியாற்றுவதற்காக ஷிஃப்ட் முறையில் போட்டுட்டு இருக்காங்க. போதிய ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது நிச்சயமாக காவல்துறையினுடைய பணி மிகவும் சிரமப்படுகிறது. இப்போ திறமையாக முழு வீச்சில் செயல்பட முடிவதில்லை. அதை பொதுமக்கள் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு அதிகம் சிரமம் கொடுக்காமல் ஊரடங்கு என்பது அரசு ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நமக்கு விதித்திருக்கிறது. ஏதோ ஏதோ ஒன்று விதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை சிரமப்படுத்துகின்ற நோக்கத்தில் இது கொடுக்கப்பட்டது அல்ல. மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும், உயிர் இழப்பை தடுக்க வேண்டும், மக்கள் பாதிப்பதை குறைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அரசு இந்த ஊரடங்கை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதை புரிந்து கொண்டு அரசுக்கு ஒத்துழைக்கின்ற அதே நேரத்தில் களப்பணியாளர்களுக்கும் சிரமம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் காவலர்கள் அவர்கள் படுகின்ற சிரமத்துக்கும் அவர்கள் படுகின்ற எடுக்கின்ற முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காவலர்கள் இந்த அவர்களுக்கு வேண்டிய இந்த கிட், சானிடைசர், மாஸ்க் மற்றும் மேலே அந்த கவச உடை கூட இப்பொழுது ஒவ்வொரு சமூக நல ஆர்வலர்களால் அவ்வப்போது கொடுக்கப்படுகிறது. ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி பல பேர்கள் காவலர்கள் இந்த மாதிரி களப்பணியாற்றுகின்ற காவலர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலே எல்லா சமூக ஆர்வலர்கள் எல்லாம் முனைப்போடு அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கது, மனிதாபிமுகமான செயல். உயர் அதிகாரிகளும் துறையில் களத்தில் இறங்கி இன்னும் சில தினங்கள் தினங்களுக்கு முன்பாக சமீப காலமாக கமிஷனர் அவர்கள் எந்த நேரமும் சாலையிலே களப்பணியாற்றுகின்றவர்களை அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டு அவர்களுக்கு அறிவுரை ஊட்டிக்கொண்டு உற்சாகம் ஊட்டிக்கொண்டு செயல்படுவதை பார்க்க முடிந்தது. இதெல்லாம் ஒரு நல்ல முயற்சி. எல்லா அதிகாரிகளுமே இப்பொழுது தங்கள் அறையை விட்டு வெளியே வந்து ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொரு காவலர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் உற்சாகம் ஊட்டுகின்ற வகையில் அவர்களுக்கு அறிவுரை கொடுப்பதோடு அவர்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சௌகரியங்களை செய்து கொடுத்து கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதிற்கு மிக மகிழ்ச்சியாகவும் அவர்களை பாராட்டவும் தோன்றுகின்றது. எனவே இந்த நிலை தொடர வேண்டும். இதே முயற்சி இந்த கொரோனாவை வென்று நாம் வெளியே வந்த பிறகும் இதே முயற்சி தொடர்மையானால் இதே மாதிரி இதே போன்ற ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் நல்ல கடினமான உழைப்பும் தொடருமானால் நம் தமிழகம் மிகவும் நலந்த சட்டம் ஒழுங்கிலே மிகச்சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த சோதனை காலத்திலே அவர்களுக்கு உதவி நிற்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கிறது. அதை பொதுமக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். வெளியிலே வருவதை தவிர்த்து மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளி விடுவது போன்றவற்றை கடைபிடித்து இருந்தால் நிச்சயமாக இந்த சோதனை காலத்திலிருந்து நாம் வெளிவந்து விடலாம். அதனை பொதுமக்களுக்கு அறிவித்து விடும். காவலர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து தங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள். அவர்களும் இது போன்ற பொதுமக்கள் வருகின்ற போது அவர்களிடமிருந்து
டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தொலைவிலே இருந்து அவர்களை கண்காணிக்க வேண்டியது, அவர்களை பற்றி விசாரிக்க நேர்ந்தால் கூட முடிமான வரையில் அவர்கள் தூரத்தில் இருந்தே அவர்கள் காட்டுகின்ற ஆதாரங்களை பார்த்து அவர்கள் அனுப்பிவிடலாம். மனிதாபிமானத்தோடு ஏனென்றால் பல பேர் வந்து மருத்துவமனையில் உறவினர்களை உறவினர்களை அட்மிட் பண்ணிட்டு அவர்களுக்கு உணவு மருந்துகளுக்காக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதாபிமானத்தோடு அவர்களை அனுப்பலாம். அவர்களிடம் இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால அவர்களுக்கும் சிரமம், ஆர்குமெண்ட் பண்ணுகின்ற காவலர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அவர்களும் இதை வந்து ஒரு கவனத்தோடு கொண்டு செயல்பட வேண்டும். மற்ற களப்பணியாளர்களுக்கு கொடுத்து கொலை இவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அரசு பரிசீலித்து வருகின்றது. நிச்சயமாக அவ்வாறு வழங்கப்படி இவர்களுடைய பணிக்காலர் பாராட்டுவது நிச்சயமாக செய்வார்கள். இன்னும் காவலர்களே வந்து காவலர்கள் உயர் அதிகாரிகளே தங்கள் சொந்த செலவிலே ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வருவதையும் அவர்களுக்கு உடை முதலியானவர்களை கொடுத்து வருவதையும் பார்க்கும்போது நிச்சயமாக காவலர்களுக்கு சமூக அக்கறை ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்கு பாராட்டு, அவருடைய பணி நிச்சயமாக மிகச்சிறப்பாக போற்றப்படும். என் வரும் காலங்களில் இந்த நாட்கள் நிச்சயமாக நினைவு கூறப்படும். இதில் பணியாற்றின அத்தனை பேருக்கும் உரிய வெகுமதிகளும் பாராட்டுகளும் வெகுமதி பத்திரங்களும் கொடுக்கப்படும். மக்களின் அன்புக்கு பாத்திரமாகி விட்டார்கள். நிச்சயமாக எதிர்காலத்திலே அதனுடைய தாக்கம் அவர்களுடைய ஒற்றுமை நட்பு வளரும் என்பதை சந்தேகமில்லை என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற முறையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.